கடந்த முறை பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு உண்டான உதவி தான் எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. கொரோனா லோன் சொல்லி அது எல்லாத்துக்கும் அந்த பெனிஃபிஷரி வந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க. இந்த முறை வந்து நாங்கள் டெவலப்மெண்ட்டை நோக்கி பார்க்குறோம். அதாவது நாங்களை எப்படி எங்களை வந்து முன்னெடுத்து செல்வது, ஆஃப்டர் கொரோனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ உலகளவில் வந்து நம்மளை வந்து எதிர்நோக்கி இருக்காங்க, இந்தியா வந்து எதிர்நோக்கி இருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் நம்மளோட மேனுஃபேக்சரிங் எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு, R&D பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து பத்தாதுங்க. எங்களோட சக்தி வந்து எங்களுக்கு பத்தாது. ஸோ அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து நிறையா சலுகைகள் இல்லை பட்ஜெட்டு இது வந்து நிறைய அலோகேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சரி, R&Dக்கு வந்து இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு அப்படின்னா ஒரு காம்பனன்ட் டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணும், நிறையா என்ன நவீன மிஷினரி வாங்கிறதுக்கு, இல்லை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி ஒரு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான உதவி மையங்கள் அது வந்து எதிர்பார்க்குறோம், நிறைய அலாட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் மற்றபடிக்கு நம்ம எப்போவும் இருக்கிற சலுகைகள் வந்து கொஞ்சம் நீட்டிக்கப்பட வேண்டும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த மெஷினரி கேபிட்டல் குட்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இன்னி கொஞ்சம் அதிகமான சலுகைகள் வந்து எதிர்பார்க்குறோங்க சார். அது வந்து பட்ஜெட் அலோகேஷன் வந்து ஆனால் சீர்படுத்தப்பட வேண்டும். அதாவது திடீர்னு ஒரு மூலப்பொருட்கள் விலை வந்து அதிகமாக அதீதமாக விலையேற்றம் வந்து அது வந்து மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். அதனால் இப்போ சென்ற ஆண்டு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டோம். 70% வரைக்கும் மூலப்பொருட்கள் விலையேற்றம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சீர் செய்யப்படுற மாதிரியான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டி நம்ம நிறையா தடவை நம்ம கேட்டுகிட்டே இருந்திருக்கோம். ஆனால் அது இது இனி வரைக்கும் அது பண்ணலை. அது வந்து கண்டிப்பாக வேணுங்க நம்மளுக்கு. ஸோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக உயர்றாங்க, மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப கீழே போகிறாங்க நிலை இல்லாமல் அனைவருக்குமான முன்னேற்றத்துக்கு வந்து அந்த ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டி வந்து கண்டிப்பாக வேணும் சார். முதல்ல அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை கள நிலவரம் வந்து மத்திய அரசுக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லப்பட வேண்டும். பாலிசி மேக்கர்ஸ் வந்து அதை எல்லாமே அவர் கன்சிடர் பண்ணி தான் இந்த பட்ஜெட்டை வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். அது வந்து குறிப்பாக கீழ் லெவல்லேருந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கு உண்டான அந்த வழித்தடம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு தடைப்பட்டிருக்கு. அது வந்து சீராக்கினால் ஒழிய நம்மளுக்கு வந்து தீர்வுகள் கிடைக்காது. அதனால் அந்த வழித்தடம் வந்து கரெக்டான கள நிலவரம் மேலே போய் சேர்ந்தால் பாலிசிஸ் வந்து வகுக்கப்படுறது வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்குங்கிறது நம்புகிறோம்.